ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவுட் சைட் ப்ளம்பிங் எப்படி பண்ணுங்கிறத நான் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு காட்டுறேன். டீப் லெவலில் அண்ட் தூக்குண்டு வச்சு எப்படி நம்ம லெவல் கடத்தி அதை ப்ளம்பிங் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த பைப்போட நம்ம சென்டர் எடுத்து விடணும். எடுத்து பென்சில் மார்க்கு இல்லைனா எதாவது வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோன்னா மேலே வந்து தூக்குண்டு இப்போ செவுத்தில் நேராக ஏறுது அப்படின்னா நீங்கள் மேலேருந்து இறக்கணும். சைடாக இருந்தால் நீங்கள் டீப் லெவல் கடத்தி இது பண்ணிக்கலாம். இப்போ இது செவுத்தில் மேலே டேரெக்டாக ஏறுது அப்படிங்கிற கனி நாங்கள் தூக்குண்டு இறக்கிறோம். தூக்குண்டு எப்பவும் பைப்புக்கு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டருக்கு நேராக நம்ம இறக்கணும். லெஃப்ட் சைடு வேணால் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ எங்கே நவுட்டணுமோ அதை ஓரளவு துல்லியமாக நவுட்டி நமக்கு சென்டர் கிடச்ச பிறகு அந்த கயிறை நல்லா டைட்டாக பிடிச்சி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பைப்பு நேராக இருக்கும். அதுக்கேற்றப்ப நீங்கள் மார்க் பண்ணி கிளாம்பு மார்க் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா பார்க்குறக்கு உங்களுடைய வேலையெல்லாம் தெளிவாக இருக்கும். நீங்கள் இப்போது நான் சென்டரு மார்க் பண்ணிட்டேன், மார்க் பண்ணி தூக்குண்டாக அடிச்சிட்டேன் அடிக்கிறேன். எப்போ கொஞ்சம் நல்லா ஓரளவு எந்த அளவு டைட்டு பிடிக்கிறீங்களோ அந்தளவு நீங்கள் டைட்டாக இது பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த அளவு டைட்டாக பிடிச்சி மார்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தெரிஞ்சிடும். செவுறு கோணலாக இருந்தாலும் பூசி இருந்தாலும் அந்த தூக்குண்டோ டிப்ளோவில் கடத்தி நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அந்தளோடைய கோணல் எல்லாம் அழகாக இதில் வேலையில் தெரிஞ்சிடும். நம்ம அதெல்லாம் கொத்தனார் ஆட்களுடைய வேலை, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். பாருங்கள், ரெண்டு பைப்புக்கும் நான் தூக்குண்டு அடிச்சிட்டேன். நெட்டுக்காக இருக்கும் பார்க்குறக்கே, அது பனைமரம் எப்படி நிற்குமோ அதேமாதிரி நேராக நிற்கும், பார்க்குறக்கே அழகாக இருக்கும். நீங்கள் தூக்குண்டு வச்சு அடிச்சிங்கன்னா இப்போ டீப் லெவலுக்கு கடத்தினாலும் அழகாக டீப் லெவல் ரெண்டு பக்கமும் கடத்தி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடித்த பிறகு கோட்டோட சென்ட்ரு கிளாம்பர்ஸ் மார்க் பண்ணி கோட்டோட சென்டரை நம்ம இது பண்ணி மார்க் பண்ணி அடிச்சிட்டோம் வச்சுருங்களேன். இவ்வளோதான் இப்போ நான் மார்க் பண்ணி அடிக்கிறேன். இவ்வளோதான் கிளாம்பர் சென்ட்ரு மார்க் பண்ணி நீங்கள் அடிச்சிக்கலாம். எந்த அளவு பண்ணணுமோ அந்தளவு நம்ம இது பண்ணி அடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே மேலேருந்து வீடியோ காட்டுறதுனால மேலே மூணு கிளாம்பு அடிச்சிருக்கோம். இப்போ மேலே ரெண்டு கிளாம்பு அடிச்சிட்டோன்னா இது ப்ளம்பிங்கையும் நம்ம பைப்பையும் ஒட்டி இது பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சென்டர் மார்க் பண்ணி அடிக்கிறது எப்படிங்கிறத நான் காட்டுறேன். கிளாம்புக்கு நீங்கள் எந்த சைஸ் கிளாம்போ அந்த சைஸ் கிளாம்பை கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வேலை கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் கிளாம்பு சென்டரும் அதான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் ஸ்க்ரூ வச்சு எதனால என்ன ட்ரில் பண்ணி குச்சிக்கிட்ட அடித்து ஸ்க்ரூ வச்சு மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதுவும் ஃபால்ட்டு அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது கப் ஏதோ அறுத்து போடணும் அப்படின்னா அதை கலத்திக்கலாம். ஆணி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். நான் இது சிம்பிளான வேலை அப்படிங்கிறக்கானே இது பண்ணேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆணி ஸ்க்ரூ பண்ணி எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்து பைப்பு எப்படி நெட்டுக்கு நிற்கிதுங்கிறத இங்கே பாருங்கள். இப்போ நம்ம சிபிசி பைப்பு பிவிசியை சிபிசியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், அதனால் சிபிசி பைப்பு ஒட்டுறேன். ஒட்டினேன்னா நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிடும் பைப்பு எவ்வளோ அழகாக நேராக நிற்கிது அப்படிங்கிறத. பாருங்கள், நேராக இருக்கும் பைப்பு. கிளாம்பு எல்லாம் மார்க் பண்ணி இருக்கும். மேலே நம்ம கிளாம்பெல்லாம் தொங் மார்க் மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஃபினிஷ் ஆகிரும். இப்போ கிளாம்பு ஒரு கிளாம்பு அடித்து வச்சுக்கலாம், ஏன்னா பைப்பு நம்பிடக்கூடாது அப்படிங்கிற கடி ஒரு கிளாம்பு அடிச்சுக்கலாம். திருப்பி மேலே போய் எல்லா பைப்பையும் அடிச்சுக்கலாம். ரெண்டு இதுக்கும் நம்ம கிளாம்பு அடித்து இறுக்கிட்டோம், ஏன்னா சென்ட்ரு நவ்வளாது ஓரளவு. நீங்கள் அதனால் இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது பைப்பையும் ஒட்டிடும். ஒன்றரை ஒன்றே கால் இன்ச்சு பைப்பு, அதை ஒன்றே காலம் மேலே போய் ஒன்றாக்கணும். ஏன்னா இன்னொரு டெலிவரி சைடில் எடுத்திருக்கோம், இந்த இதுக்கு எடுத்திருக்கோம், டெலிவரிக்கு எடுத்து உள்ளே ஒரு ஆர்வம் கேட்டிருக்காங்க போர்டு பக்கத்தில், அதனால் இது பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தூக்குண்டு அடிக்கிச்சா மட்டும்தான் இப்படி நெட்டுக்கு இருக்கும். நீங்கள் சும்மா கண் பார்வைக்கு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதாகாது, அளவுக்கு கோணமாக இதாக கிடக்கும். இப்போ டேங்க்லையும் ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். எல்லோரும் சொல்லுவாங்க சிபிசி பைப்பில் ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நாங்கள் சிபிசி பைப்பும் ஹீட் ஆகும். ஓரளவு நம்ம மேக்ஸிமம் ஹீட் பண்ணி அதை எந்த அளவு வளைக்கணுமோ அந்தளவு நம்ம வளைச்சோன்னா என் சிபிசி பைப்பும் நல்லா நீட்டாக ஹீட் ஆகும். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும், ஹெவி பைப்பு அப்படிங்கிற கனி டைம் ஆகும். ஏன்னா பிவிசி பைப்பில் அப்படி டைம் ஆகாது, ஏன்னா பிவிசி உடனே ஹீட் ஆகிரும். சிபிவிசியோ யூபிவிசி யூபிவிசி ஹீட் ஆகாது, ஓரளவு தான் ஹீட் ஆகும். ஆனால் சிபிவிசி ஓரளவு ஹீட் ஆகும். இப்போ கொஞ்சம் லைட்டாக கிராஸ் ஆக வேண்டியதுக்கு 45 டிகிரி எல்போ இருந்தால் 45 டிகிரி எல்போ போடலாம். இல்லை இப்படி நீங்கள் வளைச்சி போடணும் அப்படின்னாலும் வளைச்சி போட்டுக்கலாம். அது நம்மளுடைய இதுதான், நான் வளைச்சி போடுவோம், அதுதான் ஓரளவு ப்ரெஷராக இருக்கும் அப்படிங்கிறங்க வளைச்சிட்டேன். சிபிசி பைப்பையும் வளைச்சிட்டோம், அதுவும் வளைய தான் செய்யும். நீங்கள் ஹீட் பண்ணி ஓரளவு நீட்டாக மடித்து ஹீட் பண்ணி அந்த அதுக்கேற்றப்ப நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா மடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் ஒட்டியாச்சு, டேங்கோட டெலிவரியும் ஒட்டியாச்சு. டேங்குக்கு ஏறுற தண்ணியும் மட்டும் ஒன்று இஞ்சி மட்டும் ஒட்ட வேண்டியிருக்கு. அதையும் உங்களுக்கு எப்படின்னு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். இது டேங்கோட டெலிவரி 1.5 இன்ச் சிபிசி 1.5 இன்ச் மேலேருந்து 1.5 இன்ச் இறங்கி கீழே 1.5 ஆகி அதுக்கப்புறம் 1 இன்ச் ஆகி அதுக்கப்புறம் பாத்ரூமுக்குள்ளே போகிறது 1.5 இன்ச் ஆக போகும். ஏன்னா அப்போ தான் ப்ரெஷர் இருக்கும், ஏன்னா ஒரு மாடி ஹைட்டு தான். ஏன்னா நீங்கள் எந்தளவு பெரிய சைஸ் பைப் போட்டு அதுக்கப்புறம் சின்ன சைஸாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஏற்றுறீங்களோ அது அளவுக்கு உங்களுக்கு இது ஆகும்.
இவ்வளோ தான் வேலை ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டெலி அதனால் ஓவர் ஃப்ளோ அந்த ஏர் வெண்ட்லேயே வச்சுருவோம், அந்த டெலிவரி பைப்லேயே வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா, பைப்பு செங்குத்தாக இறங்குறது இப்படி தான் இருக்கும்.